بسم الله الرحمن الرحيم. ولقد صدقكم الله وعده إذ تحسونهم بإذنه حتى إذا فشلتم وتنازعتم في الأمر وعصيتم من بعد ما أراكم ما تحبون منكم من يريد الدنيا ومنكم من يريد الآخرة ثم صرفكم عنهم ليبتليكم ولقد عفا عنكم والله ذو فضل على المؤمنين. உஹது போர்க்களத்திலே அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மூமின்கள் பலர் கொல்லப்பட்டு 70 பேர் ஷஹீதாயிட்டாங்க. இன்னும் பலர் படுகாயம் அடைந்தார்கள். இதை கண்டு முனாஃபிகர்களின் சிலர், என்ன அல்லாஹ் தஆலா நமக்கு மூமின்களுக்கு தான் வெற்றி, அந்துமுல் அலவுன், நீங்கள் தான் மேலானவர்கள், இன்குந்து முமினீன், ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் இறுதி வெற்றி உங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். முமின்களுக்கு உக்கான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முமினி, முமின்களுக்கு உதவி செய்து என் மீது கட்டாய கடமைன்னு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். இப்படி எல்லாம் அல்லாஹத்துல வாக்குறுதி அளித்தும் பின்ன உகதுல முஸ்லிம்களுக்கு முமின்களுக்கு தோல்வி ஏற்பட்டதன் காரணம் என்ன என்று முனாஃபிக்குகளில் சிலர் கிளப்பிவிட்டார்கள். மூமின்களின் சிலருக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. காரணம் என்னவென்று தெரியவில்லையே. அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அதற்கு பதில் சொல்லுகிறான், வலக்கத் சதகக்கும் அல்லாஹு வஅதஹு, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா தனது வாக்குறுதியை நிறைவேற்றத்தான் செய்தான். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா தனது வாக்குறுதி நிறைவேற்றினான், முஸ்லிம்களுக்கு உதவி செய்தான் அல்லாஹ் தஆலா. இது தஹஸ்ஸூனஹும், நீங்கள் அந்த காபிர்களை வெட்டினீர்கள், வீழ்த்தினீர்கள், வெட்டி வீழ்த்தினீர்கள், அவர்களை பொறுமது விட்டு ஓடச் செய்தீர்கள். ஆரம்பத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தான் வெற்றி கொடுத்தான். ஹிஸ் என்றால் இங்கே வெட்டுதல் என்ற அர்த்தம், இஸ்திசால் ஒரு அர்த்தம், பத்தன் ஒரு அர்த்தம் இருக்கு. இஸ்திசால், இஸ்திசால்னா துடை தெரியுதல், முற்றிலும் அழித்தொழிக்குதல். நீங்கள் அவர்களை துரத்தி அடித்து முற்றிலும் ஒழிக்க ஆரம்பித்தீர்கள். மீது நீ அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டு, அல்லாவுடைய உதவி கொண்டு. அத்தா, ஆனால் என்ன ஆகிவிட்டது இறுதியில்? இதா பசில்ட்டும், நீங்கள் போரை விட்டும் கோழைத்தனமாகி விட்டீர்கள். கடைசியிலே வதனாகும் அமர், அல்லாஹ்வுடைய உத்தரவு விஷயத்திலே நீங்கள் ஒருவருக்கொருவர் தர்க்கம் செய்து கொண்டீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டிருந்தார்கள், இந்த இடத்தை விட்டு நகராதீர்கள் என்று. அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டீர்கள். நீங்கள் உத்தரவுக்கு மாறு செய்தது நீங்கள் தான். அதனால அல்லாஹ்வுடைய உதவி நிப்பாடிட்டான். அல்லாஹ் தஆலா நபீடு உத்தரவுக்கு மாறு செஞ்சதுக்கு தண்டனை வச்ச காரணம் இல்லை உங்களுக்கு. அப்போ அந்த 50 பேர்கள் நிப்பாட்டிருந்தவர்கள் கிளம்பி வந்து விட்டார்கள். வா அசைத்தும், நீங்க அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாறு செய்து விட்டீர்கள். கனிமத்தை பொறுக்க வேண்டும் என்ற ஆசையிலே, இம்பாதிமா அராக்கும் மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பிய வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கு காட்டிய பின்பு அவ்வாறு நீங்கள் செய்து விட்டீர்கள். அதுவரை அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருந்தது. அந்த அத்தா வந்து வாயா, எப்ப அவர்களுக்கு நீங்கள் ரசூலுடைய உத்தரவுக்கு மாறு செய்தீர்களோ அப்போ இந்த உலகத்துல அந்த அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய உதவி உங்களை விட வந்துருச்சு. மின்கும் இறுதி துனியா, உங்களிலே சிலர் உலகை விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த மர்க்கஸ், அந்த இடத்தை விட்டுவிட்டு நகர்ந்து விட்டீர்கள் உலக ஆசையிலே. மின்கும் மையுரீதுல் ஆஹிரா, உங்களில் ஆஹிரத்தை விரும்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர் ரெண்டு கொஞ்சம் பேர் அங்கே இருந்து அப்துல்லா பின் ஜுபைர் ரழியல்லாஹு தஆலா தலைமையில் தான் 50 பேர் போனாங்க. அந்த அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களும் அவங்க கூட சில பேரும், ஒரு 10 பேரும், இந்த இடத்தை நகர மாட்டோம் பெருமானாருடைய அடுத்த உத்தரவு வரும் வரையிலேயும் என்று கூறி அங்கேயே நகராமல் நின்று கொண்டார்கள். அசையில் அந்த இடத்தை விட்டவங்க
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு அவர்களை புகழ்கிறான், மின்கும் முன் யுரீதுல் ஆஹிரா, உங்களில் ஆஹிரத்தை விரும்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று அவர்களை புகழ்கிறான். கடைசியில் அவங்க எல்லாமே ஷஹீதா போயிட்டாங்க. அல்லாஹு தஆலா மிகப்பெரும் அந்தஸ்து அவங்க கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன். சும்மா சரப்புக்கும் அனுகும், பின்பு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களை திருப்பினான் அன்பும் அந்த காபிர்களை விட்டும், அவர்களை அவர்களை வெற்றி அவர்களை நோக்கி வெற்றி முகமாக இருந்த உங்களை அவர்களை விட்டும் அல்லாஹ் அவங்களை திருப்பி உங்களை தோர்த்து ஓடும்படி அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டான், உங்களுக்கு தோல்வி அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டான். எபுதலியக்கும், உங்களை சோதிப்பதற்காகவே. யார் உங்களிலே அந்த நேரத்திலும் தரிபட்டு இருக்கிறீர்கள், காபிர்கள் சூழ்ந்து கொண்ட நேரத்திலேயும் பயந்து ஓடாமல் யார் நிற்கிறீர்கள் என்று உங்களை சோதித்து அறிவதற்காக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உங்களை மன்னித்து விட்டான். அல்லாஹு மூமின்கள் மீது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெரும் கருணையுடையவனாக இருக்கிறான். அப்ப நபியுடைய உத்தரவை நீங்க மாறு செய்வதற்காக வேண்டி உங்களை அல்லாஹ் தஆலா தோல்வி அடையுமாறு அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். இருப்பினும் கூட உங்களுடைய கல்வில இப்படி எல்லாம் நடக்கும் என்று ஒரு எண்ணமே இல்லை. நபியுடைய உத்தரவுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று என்ன உள்ளுக்குள்ள இருந்துச்சா அவங்களுக்கு? நபி உத்தரவுக்கு மாறு செஞ்சாங்க, மாறு செய்யணும் என்ன இருந்துச்சா? இல்ல, தாவீல் செஞ்சுட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நிக்க சொன்னாங்க. போர் முடிகிற வரைக்கும் தான் நிக்க, போர் முடிஞ்ச பிறகு நிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவை அவங்க தாவீல் செஞ்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் உத்தரவை தாவீல் செஞ்சு வெளியே வந்துட்டாங்க. மாறு செய்யணும் ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்லை, கல்புல ரசூலுல்லாஹ் அவங்க என்ன சொல்றது நாம என்ன கேட்கறது எண்ணம் இல்லைன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவங்கள உலகத்தை அப்பா அனுக்கும், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ் அவர்களை கருணை காட்டி விட்டான். இது துசுகிதூன, நீங்கள் பூமியிலே வெகு தூரம் சென்ற பொழுது சாயித அப்படின்னு சொன்னா ஏறினான் அப்படின்னு அர்த்தம், மலையில் ஏறினான் அந்த அர்த்தமும் இருக்கு. அதுவும் இங்க பொருத்தமானது என்ன, பக்கத்துல இந்த மலை மேல ஏறிட்டாங்க முஸ்லீம்கள். அல்லது பூமியிலே வெகு தூரம் சென்றான், பௌத சில்லறம் எந்த அர்த்தமும் இருக்கு. நீங்கள் போரை விட்டும் விரண்டோடி விரண்டோடி வெகு தூரம் சென்று விட்ட பொழுது வலா தல்வூன, நீங்கள் நிற்கவில்லை அலாஹதின், யாரிடத்திலேயும் நீங்கள் நிற்கவில்லை, திரும்பி பார்க்கவும் இல்லை. தல்வூன் ரெண்டு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் போய்? ஒன்னு திரும்பினான், திரும்பி பார்த்தான். இன்னொரு அர்த்தம் நின்றான், ரெண்டு அர்த்தம் இருக்கு. வலா தல்வூன் அலாஹதின், யாருக்காக வேண்டியும் நீங்கள் நிற்கவில்லை, யாரின் மீதும் நிற்கவில்லை, யாரையும் திரும்பி பார்க்கவில்லை. வர்ரசூலு யதுஉக்கும் ஃபீ உக்ராக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை அழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஃபீ உக்ராக்கும், உங்களுடைய பின்பகுதியில் இருந்து கொண்டு, உங்களின் பிற்பகுதியில் இருந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இலைய இபாதல்லா, இலைய இபாதல்லா, அடியார்களை வாருங்களின் பக்கம் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அந்த போர்க்களத்திலே சஹாபாக்கள் ஓடியதற்கு பல காரணங்கள் இருந்தது. ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகில் பிரிந்து விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள் என்று ஒரு வதந்தியை கிளப்பி விட்டார்கள் காபிர்கள். இப்ப ரசூலுல்லாவே போயிட்டாங்க, இனி நாம் இருந்து என்ன செய்யறது? யாருக்காக வேண்டி போரிட்டோமோ அவங்களே போயிட்டாங்களே என்று அவருக்கு சிலருக்கு எண்ணம் ஏற்பட்டது. மூணு மடங்கு நாலு மடங்கு எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள், ஆயுத பலம் இல்லை, சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள். இப்போ உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற அச்சத்தில் அவங்க ஓடினார்கள். ஆனாலும் ஒரு சில பேர் அங்கே நிலைத்திருந்தார்கள். ஒரு ரசூல் இதுக்கும் உக்ராக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களின் பின்பகுதியிலிருந்து உங்களை அழைத்து கொண்டிருந்த நேரத்திலே, இந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். பொதுவாகவே மார்க்க சட்டம் என்னன்னா, எதிரிகள் இரண்டு மடங்கு இருக்கிற வரைக்கும் போராட்டு ஓடுறது பெரும்பாவம். பெரும்பாவங்களில் வந்து அல் பிராரம் என ஜஹப், போர்க்களத்திலிருந்து இரண்டு ஓடுதல் பெரும்பாவம். அது எதுவரையிலும் எதிரிகள் ரெண்டு மடங்கு இருந்தா இருக்கிற வரைக்கும், நீங்கள் ஆயிரம் பேர் இருக்கு, எதிரிங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க, ஆயிரத்தி ஐநூறு இருக்கிறாங்க, ரெண்டாயிரம் இருக்கிறாங்க,
அப்ப எதிர்த்து நின்று சண்டை போடும். எதிரிகள் இரண்டு மடங்கிற்கு மேலே வந்து விட்டால், 2000 பேருக்கு மேல வந்துட்டா, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி போர்க்களத்தை விட்டு விரண்டு ஓடலாம். மார்க்க சட்டம் அது, அது வந்து பெரும்பாவமாக ஆகாது, அது சிறாரம் சகப்பாக ஆகாது. ரெண்டு மடங்குக்கு மேல இருக்கான், சுற்றி வளர்த்து சுத்தமா எல்லாரையுமே இல்லாமல் ஒழித்தொழித்து விட்டால் அப்புறம் இஸ்லாத்தை யார் பாதுகாக்கிறது? அதனால நீங்க ஓடுவது ஒழிவதற்காக வேண்டிய அல்ல, இஸ்லாத்தை கைவிட்டு ஓடவில்லை, மீண்டும் காப்பதற்காக வேண்டும். இன்னும் போய் ஆட்கள் திரட்டி வந்து அடிக்கிறது தான். அந்த நேரத்தில் வந்து அறிவுடைமையாக சண்டை நிற்பது, சண்டை எடுத்து நிற்கிறது. மார்க்க சட்டம் நம்மளால சாபாக்கள் எத்தனையோ போர்கள் இப்படி நடந்திருக்குது. ஒன்றுக்கு 10 பேர் எதிரிகள், இவங்க 1000 பேர்னா அவங்க 10,000 பேர், இவங்க 3000 பேர்னா அவங்க 30,000 பேர். அந்த மாதிரி ஒன்றுக்கு 10 பேர்கள் எதிரிகள் வந்த காலகட்டத்திலும் அவர்கள் ஒருண்டு ஓடாமல் நிலைத்திருந்து போர்களில் பெரும் வெற்றி ஈட்டி இருக்கிறார்கள் சஹாபா. அப்படியும் நடந்திருக்கு. ஆனா சட்டம் என்ன, 2 மடங்குக்கு மேலானா ஓடியது தப்பு இல்லை. அப்ப உகதில் அப்படித்தான், இவங்க வந்து 1000 பேர் வந்ததுல 300-350 பேர் முனாஃபிக்கா போயிட்டான். இப்ப கணக்கு போட்டா சஹாபாக்கள் 700 பேர் தான், காஃபிர்கள் 3000 பேர், ஏறத்தாழ 4 மடங்கு, 4×7=23,000 பேர், 4 மடங்குக்கு மேல இருந்தாங்க காஃபிர்கள். அதனால இப்ப சஹாபாக்கள் சில விருந்து ஓடியதை குறை சொல்லக்கூடாது. நாம அவர் ஓடிய காரணம் பல மடங்கு, மீண்டும் திரும்பி வரதான் ஓடனாங்க, திரும்பி ரசூல்லா விட்டே ஓடல அவங்க, திரும்ப வந்து அடுத்த திரும்ப 1-2 வந்து அடிக்கதான். இப்ப 1-2 முடியாம அவன் சுத்தி வளர்ச்சி சின்ன பின்னமாக்கிட்டான் முஸ்லிம்களை. திரண்டு நின்று அவர்கள் போரிட முடியல. இப்ப இந்த இடத்துல போரிட்டு உயிரை கொடுப்பது விவேகமாகாது என்று கருதி இருக்கலாம். ஜித்திஹாதுல அவங்க செஞ்ச அவர்களுக்கு நினைத்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜித்திஹாது அவங்களோட எண்ணம் அது. அதனால நல்லா அவங்க அப்பா அவங்க மன்னிச்சு சேர்ந்தான். உங்களுக்கு எண்ணம் வந்து இஸ்லாத்தை கைவிடுவதோ நபிகள் நாயகத்தை கைவிடுவதோ அல்ல, எல்லாமே சச்சா முஸ்லிம்கள், உண்மையும் முஸ்லிம்கள் அனைவர் சஹாபாக்கள். அதனால இந்த மாதிரி சஹாபாக்கள் போர்க்களத்தை விட்டு விருண்டோடினார்கள். அது பிராரம் சஹாப் போர்க்களத்தை விட்டு விருண்டோடுதல் பெரும்பாவன் வந்திருக்குது. இப்ப சஹாபாக்களும் அந்த பெரும்பாவம் செய்தவர்கள் ஆகிவிட்டார்களே என்று தவறாக எண்ணி விடாது. அல்லாஹால இந்த அளவுக்கு ஏன் விருண்டோடுற மாதிரி ஆக்கணும் என்று கேட்டால், அதுவும் உங்களுடைய தவறு தான். அந்த தவறையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். காரணம் என்ன, அதுலயும் உங்க நோக்கம் வந்து நபிக்கு மாறு செய்யணுங்கிற நோக்கம் இல்லை, அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்யணுங்கிற நோக்கம் இல்லை. போர் முடிஞ்சிச்சு ஹுக்கும் அவ்வளவுதான் என்று அதுவும் இத்திஹாதில் ஏற்பட்ட ஒரு தவறு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரைக்கும் தான் என்று நினைத்துக் கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுக்கும் முடிஞ்சிருச்சு என்று அவர்களுக்கு அவர்களாக கருதி கொண்டார்கள். அது இயற்கையானது தான். அது சாதாரண மனிதர்கள் எல்லாரும் எண்ணமும் ஒரே மாதிரி இருக்காது. நான் சொல்றேன், இப்போ விழா நடக்குதுப்பா, சின்ன குழந்தைங்கன்னா வந்து வெளியே போயிட போறாங்க, ரோடா இருக்குது, அதனால இங்கேயே நில்லுங்க நான் சொல்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேர் நீங்க சொல்லி வச்சுருந்தேன். நான் சொன்ன காரணம் என்ன, சின்ன குழந்தைங்கன்னா வெளியே போய் ரோட்ல பண்டு வண்டி போய்க்காம வருது, வெளியே போகக்கூடாது, அவங்க எல்லாம் பாத்துக்கிட்டே நில்லுங்க, நான் சொல்ற வரைக்கும் இங்க நில்லுங்க அப்படின்னு. விழா முடிஞ்சிச்சு, ஆமாங்களா, எல்லாரும் வண்டி ஏறி எல்லாம் போயிட்டாங்க, எல்லாமே காலி ஆயிருச்சு. இப்போ நீங்க நினைக்கிறீங்க, இப்போ அதில் சொன்ன நோக்கம் என்ன, பிள்ளைகள் வெளியே போய் வண்டி கிண்டியில் அடிபடக்கூடாது, அதனால வாசல் நின்று கண்காணிச்சிங்கன்னு சொன்னாங்க. விழாதான் முடிஞ்சிச்சு, எல்லாரும் போயாச்சு, இன்னும் நிற்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நாமும் சேர்ந்து கிளம்ப வேண்டியதாங்கிறாரு 2 பேர். இது ஒருத்தர் சொல்றாரு, அதை தானே சொன்னாங்க, நான் அடுத்து சொல்ற வரைக்கும் நின்றுங்கன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு. இப்போ இவரு சொன்னது இவருடைய ஜித்தியாதது, அது அவருடைய ஜித்தியாதது, இது தவறுன்னு சொல்ல முடியாதது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் அந்த பக்கமாக சுற்றி வளர்ந்து வர வாய்ப்பு இருக்கு, அதனால அப்படி நில்லுங்க, நான் சொல்கிற வரைக்கும் நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லதாக. அப்போ அவர்கள் சிலர் இப்போ பெருமாள் சொன்னாங்க, எதிரிகள் சுத்தமாக ஓடிட்டானுங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவங்க சுத்தமாக ஓடிட்டாங்க, ஒருத்தங்க கூட இங்கே இல்லை, ஓடுறத நாமளே பார்த்தோமே, அதனால் இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஒன்றும் சிலர் இல்லை இல்லை, பெருமானுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்கள், நான் சொல்கிற வரைக்கும் நில்லுங்கன்றாங்க. பெருமான்ட்டு ஹுக்கும் வரும், இப்போ ஆள் அனுப்பிச்சுடுவாங்க, சொல்லிருந்தாலும் சொல்லலாம் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. அது வரைக்கும் நிற்க செம்மன கடமை என்னங்க, இன்னும் கடமை இல்லை என்று போனாங்க. சரி, இப்போ அவங்க போய் கனிமத்து பொருளை சேகரிக்க போனார்கள், எல்லாரும் சேகரிச்சுட்டு இருக்கா. நாம் இப்போ நாம் என்ன சொல்லக்கூடாது, அப்போ உலக ஆசை
அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான் உலக ஆசை, ஏன் வேக சொல்றேன் உங்களுக்கு உலக ஆசை ஓடினாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் கேட்டா கனிமத்து பொருளின் சட்டம் இது உகது, இது பதிலேயே அவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க. கனிமத்து பொருளின் சட்டம் என்ன, யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுன்னு இல்லை. ஒரே ஒரு கைதை கூட யாரும் சுயமா எடுத்துக்கொள்ள முடியுமா? ஒரே ஒரு சின்ன ஊசி கூட யாரும் சுயமா எடுத்துக்கொள்ள முடியாது. சேகரிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து, சேகரிச்சு கொண்டு எங்க குவிக்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழி கொண்டு குடிச்சிடணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சிடணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுலேருந்து மக்களுக்கு யார் யாருக்கு என்ன தேவை பங்கு வச்சு கொடுப்பாங்க, ஒவ்வொரு போர்வையும் வாள் கேடையும் யாருக்கு எது இல்லை யாருக்கு ரொம்ப தேவை பங்கு வச்சு கொடுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ போர் தலைவர் படைத்தலைவர் தான் பங்கு வைக்க முடியும் கனிமத்தை. எதெல்லாம் கிடைச்சதெல்லாம் ஆளாளுக்கு சுருட்டுங்க என்பது கிடையாது. அப்போ இந்த 50 பேர்களின் சிலர் 40 பேர் கிட்டத்தட்ட போயிட்டாங்களே, இவங்க போனவங்கலாம் கிடைச்சது சுருட்டுறதுக்காண்டி போனாங்க என்று நாம் அர்த்தம் வச்சு அவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது சஹாபாக்கில் வச்சுங்களா. ஏன் நல்லா தெரிஞ்சு போச்சு இவங்க கிடைச்சதா இவங்க கிடைக்காது. செல்லலாசன் எல்லாத்தையும் ஒன்றும் திருட்டி யாரெல்லாம் போர்டு கலந்து கொண்டாலும் எல்லோருக்கும் பங்கு வைப்பாங்க. இப்போ இவங்க போய் எடுத்தாலும் எடுக்காட்டி இவங்களுக்கு பங்கு வருமா வராதா? கட்டாயம் வரும். எந்த அளவுக்கு பதிலில் அதுக்கு உஸ்மான கனிதத்து எல்லாம் கலந்து கொள்ளலை. அவங்க வந்து மக்காவில் மதினாவில் மதினாவுடைய ஏற்பாடுகள் கவனித்துக் கொண்டு பெருமான அன்பு மகளார் உஸ்மானுடைய மனைவி ஜைனபிரதில்லை நினைக்கிறேன், அவங்களாம் ரொம்ப உம்முகுசும் நினைக்கிறேன், அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாலும் அவங்கள ஏற்பாடு செய்ய நீங்கள் இனிமா போருக்கு வர வேணாம், நீங்கள் மதினாவையும் கவனிச்சுக்கணும், எல்லாரும் விட்டுட்டு போயிட்டால் யார் பாதுகாக்கிறது, நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க. போர் முடிச்சு வந்து நீங்களும் பதில் சஹாபி தான், பதில் கலந்து கொண்ட சஹாபி தான் அனுப்பிச்சு அவருக்கும் பங்கு கொடுத்தாங்க சொல்லதாச்சு. ஏன்னா போர் அப்படிங்கிறது எல்லாரும் போய் சண்டை கடித்து கடித்து சண்டை போட தான் போர்னு அவசியம் இல்லை. இப்போ 1000 பேர் ஒரு போருக்கு போகிறாங்க, 1000 பேரும் கடித்து சண்டை போட்டால் யார் எல்லாரும் சோறாக்குறது? இப்போ காலையிலேருந்து இவங்க சாயந்தரம் சண்டை போடணும், அப்போ அவங்க தண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு சண்டை போடுறவங்களுக்கு, அவங்களுக்கு மத்திய காலையில் நாஷ்டா கொடுப்போம் சாப்பிட்டா கொடுத்தாகணும், மதிய சாப்பாடு கொடுத்தாகணும், நடந்து தண்ணிக்கு வந்து தண்ணி கேட்பாங்க தண்ணி கொடுத்தாகணும், அவங்க வாள்களை உடஞ்சிடும், வேறு வாழை தீட்டி வைக்கணும், முன்னையாக போய் தீட்டி வைக்கணும், அம்புகள்லாம் தீட்டி வைக்கணும், இதுவெல்லாம் யாரும் செய்யறதுனா இல்லை. 1000 பேர் போருக்கு போனால் எல்லாரும் சண்டை போவோம்னு அர்த்தம் இல்லை. 900 பேர் சண்டை போடுவாங்க, 100 பேர் மற்ற வேலையில் கவனிப்பாங்க. என்ன வேலை கவனிப்பாங்க? அத்தனை பேருக்கும் சாப்பாடு தயார் பண்ணுறது, அவருடைய உடைகள்லாம் ரத்தமயமாக துவைச்சு கொடுக்குறது யார், அடுத்த நாள் அதே ரத்த சபை ரெண்டு நிற்கும் சண்டை போட முடியுமா, அதெல்லாம் துவைச்சு கொடுப்போம். இவங்க துவைச்சு போனால் அவங்க சண்டை போடுறது என்னம்மா அவங்க, அதுக்கு இப்போ கூடாரம் அடிக்கிறது யார், தங்கம் தங்கிறதுக்கு உடம்பு அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறாங்க, கை காலை உடஞ்சி கை காலுக்கு பேர்ந்து அவங்களுக்கு கவனிக்கிறது மருத்துவம் செய்யறது யார், அது கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இப்போ மூத்தா போனவங்களை கொண்டு வந்து அப்படி போட்டு வர முடியும் போர்க்களத்தில், அவங்களை கொண்டு வந்து கஃபன் தஃபஞ்சு அடக்கம் பண்ண, அதுக்கு கபர் வெட்டுறது கொஞ்சம் பேர் இருப்பாங்க, சில பேர் அது அந்த வேலையில் சில பேர் இருப்பாங்க. போய் தண்ணி கொண்டு கிணறு வெட்டி அல்லது தண்ணி தண்ணி மெத்தி எடுத்து பாட்டில்களில் அடைச்சி டப்பாக்கல்ல ஊற்றி கொண்டு ஒருத்தர் கொடுக்குறதுக்கு, அதுக்கு ஒருத்தர் சில பேர் இருப்பாங்க. உற்றவர்கள் சில பேர் இருப்பாங்க, அவங்க பல ஊர்களை போய் பார்த்துட்டு வருவாங்க. சில பேர்கள் தூரத்துலேருந்து அங்கே எதிரி வராங்க பார்க்கறாங்க, அங்கே நிப்பாட்ட வைக்கப்பட்டிருப்பாங்க. சில பேர் நம்ம ஊரை விட்டு போகிறோம், அந்த ஊருக்குள்ளே எதிரிகள் வேறு வழியாக வந்துருவாங்க, அதை பாதுகாக்கிறதுக்காக சில பேர் அங்கே நிற்பாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் போர் வீரர்கள். அப்போ உஸ்மான கனிமத்து எல்லாத்தெல்லாம் அங்கே இருந்தாங்க, அவங்களுக்கும் பெருமானத்தில் அந்த பதிலில் கிடைத்த கனிமத்தில் பங்கு கொடுத்தாங்க. அப்போ நல்லா தெரியுது இந்த 50 பேரும் போய் எடுத்தாதான் அந்த காசுன்னு இல்லை, அவங்க பெருமானத்தை கட்டாயம் கொடுத்தான் தீருவாங்க. எனவே காசு பணத்தை சுருட்டுவதற்காக வேண்டி அவர்கள் ஓடினார்கள் என்று கூறினால் அது பொருத்தமாகாது. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, மின்கும் மன் யுரீது துனியா வமின்கும் மன் யுரீது ஆகிரா, உங்களிலே துனியாவை நாடியவர்களும் இருக்கிறார்கள், உங்களிலே ஆகிரத்தை நாடியவர்களும் இருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க குர்ஆன்ல, அவங்க துனியாவை நாடியவர்கள் பெருமான சல்லாசனுடைய உத்தரவுக்கு மாறு செய்தனால அவங்க துனியாவை நாடியவர்கள் நான் சொல்றேன். பெருமான சொல்லலாம் சொல்லும் போர் முடிஞ்சு போர் முடியும் நான் சொல்லும் வரை அப்படின்னாங்க, இவங்க போர் முடியும் வரை என்று எண்ணிக்கொண்டு பெருமானாசலம் உத்தரவுக்கு மாறு செய்து வந்தனால அவங்க உத்தரவுக்கு மாறு செய்து நாமளும் போய் அந்த கனிமத்தை பொருட்கள் அவங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வந்தனால, அந்த கனிமத்து உங்களுக்கு பெருசா போச்சா, அது கிடைக்காதாது உங்களுக்கு, அதே பெருசாக வந்தீங்க எந்த அல்லா அவங்களுக்கு கண்டிக்குது, செல்லமாக கண்டிக்குது அல்லா சொல்ல வந்தாலும் அதை சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை அந்த வார்த்தை. நஞ்சு போய் அல்லா ஒரு கண்டிக்கிறான், ஆனால் நாம் அந்த சஹாபாக்கள் உலக பேராசி பிரித்து இந்த மாதிரி அணைஞ்சு போகிற தோல்வி வரைய காரணம் மட்டும் நாம் சொல்லலாமா அவங்க இல்லா சொல்லக்கூடாது. இப்போ வாப்பா உங்கள் வாப்பா வந்து உங்கள் அம்மாவை கண்டிக்கிறாங்க, ஆனால் நீ உங்கள் வாப்பா சொன்ன வார்த்தை திருப்பி சொல்லலாமா, ஒரு சிரிக்கி அறிவு இருக்காடி உனக்கு
ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. நீயும் போய் பாப்பா அம்மா அம்மா போய் படி சிரிக்கி அறிவு இருக்கா அவனுக்கு. என்ன அப்படி சொல்கிற பாப்பா சொன்னால் நான் திரும்பி சொன்னேன் தப்பு என்ன இருக்குது அவன் சொன்னதான் சொல்லாத ஒன்று சொன்னான் அப்படின்னு கேட்டா அதோட முட்டாள்தான் இருக்கா. அதுமாதிரி அல்லா கண்டிக்கலாம் அல்லா சஹாபாக்கில் சொல்கிறான் எல்லாமா கண்டிக்கிறான் அல்லா தல்லா சாணம் தாலா சொல்லும் போதே வளர்க்குற அப்பா அனுக்குமா அல்லா தாலா அவங்கள மன்னிச்சுட்டே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கண்டிப்பாக சொல்லலாம் இல்லையா சொல்லும் போதே அவங்களை மன்னிச்சுட்டான் அல்லா தாலா ஏன்னா உங்களில் கழுப்பு எல்லாம் அறிஞ்சிருக்கா எல்லாம் அவனை மன்னிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிப்போட்டு அல்லா தல்லா சாணம் தாலா அவர்களை கண்டிக்கும் வார்த்தைகளை நாம் திரும்பி சஹாபாக்கள் விஷயம் சொல்லலாமா ஏன் அவங்கெல்லாம் யாரு அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்கள் பெருமானவர்களை சொல்றதுக்காக அல்லா பொறுக்கி எடுத்த மெயின் மக்கள் அவங்க எல்லாமே ரலியல்லாஹு அன்ஹும் வரலூன் அவர்களை அல்லா புரிந்து கொண்டான் அவர்கள் அல்லாவை புரிந்து கொண்டார்கள் எப்போ அவங்க அல்லாவை புரிந்து கொண்டாரோ துனியாவை கொண்டு அவர்கள் அறவே புரிந்து கொள்ள மாட்டார்கள் அத்தகைய உயர்ந்த சஹாபாக்கள் அவங்க அவங்களுடைய அந்தஸ்துக்கு அவருடைய புகழுக்கு அவருடைய கண்ணியத்துக்கு மாற்று கருத்து அறவே அணு அளவு கூட நம்ம சொல்ல நமக்கு உரிமை இல்லை. இப்போ அல்லாஹ் சொல்கிறான் உங்கள் உலகை நாடியவர்கள் இருந்தார்கள் உங்கள் ஆக்கிரத்தை நாடியவர்களும் இருந்தார்கள் பின்பு அல்லாஹால காக்கர்களை விட்டும் உங்களை திருப்பினான் ஏன் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். நீங்கள் பூமியில் வெகு தூரம் சென்ற பொழுது யாருக்காக திரும்பி பாராது ஓடிய பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை உங்கள் பின்புறத்திலிருந்து அழைத்துக் கொண்டிருக்கும் நிலையிலே நீங்கள் ஓடினீர்கள் பாசாபுக்கும் ஹம்மன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கு தோல்வி எனும் ஒரு கவலையை சுவைக்க செய்தான் உங்களை கவலையை அடையும்படி அல்லாஹ் ஆக்கினான் கவலையின் காரணமாக நீங்கள் நபிகள் நாயகம் செல்லாதவங்க உள்ளத்தை அவர்கள் உள்ளத்தை கவலைப்படும்படி ஆக்கிட்டீங்க ரசூலுல்லாவுடைய உள்ளத்தை கவலைப்படும்படி ஆக்கிவிட்டீர்கள் அவங்களுக்கு மாற செய்து அதனால நீங்கள் கவலைப்படும்படி அல்லாஹ் ஆக்கிட்டான் தோல்வி அல்லாஹ் அடைய செய்தான் உங்களுக்கு ஹம்மன் பிஹம்மின் இந்த கம்மின் காரணமாக அல்லாஹால கம்மை உங்களுக்கு உண்டாக்கினான் இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இந்த பேருக்கு அலாவுடைய அர்த்தம் கம்மன் அலா கம்மின் கவலைக்கு மேல் கவலை அல்லாஹ் உண்டாக்கினான் உங்களுக்கு என்ன கவலைக்கு மேல் கவலை வெற்றி போய்விட்டது ஒன்று கிடைத்த கனிமத்தை எல்லாம் கையை விட்டு போய்விட்டது ரெண்டு உங்களை பல பேர் இறந்து போனார்கள் அது ஒன்று பல பேர் படுகாயம் அடைந்தார்கள் அது ஒன்று இந்த மாதிரி கவலைக்கு மேல் கவலையை சுவைக்கும்படி அல்ல ஆக்கினான் இந்த பேருக்கு அலாவுடைய அர்த்தம். நீ கைதா தகதனும் அலாமா பார்த்தக்கும் அல்லா ஏன் இப்படி செய்தான் நீங்கள் உங்களை விட்டும் தவறி போனதுக்காக கவலைப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த கைலா லாம் எங்க எங்க கொண்டு போய் ஜாயின் பண்றது என்றால் அப்பாவோட கொண்டு போய் ஜாயின் பண்றாங்க சிலர் என்ன பை அப்பா ஜாயின் பண்ணாக்கும் அல்லா உங்களை மன்னித்து விட்டான் ஏன் நீ கைலா தகதனும் அலாமா பார்த்தக்கும் உங்களை விட்டும் தவறி போனதுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி கனிமத்தும் போயிடுச்சு வெற்றியும் போயிடுச்சு கடைசியில் அல்லாஹாலோட கோபத்துக்கும் ஆளாயிட்டோமே இன்னும் நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் அவங்களை மன்னித்து விட்டான் நீ கைலா தகதனும் நீங்கள் கவலைப்படக்கூடாது அலாமா பார்த்தக்கும் உங்களை விட்டு தவறு கழிந்து விட்ட உங்களை விட்டும் போய்விட்ட வெற்றிக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது பலாமா அசாபகும் உங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் தோல்வி உங்கள் ஏற்பட்ட ஷஹீதுகள் உயிர் பிரிவு உயிர் பலி இன்னும் உடல் காயம் இவைகளுக்காக வேண்டியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை மன்னித்து கருணை காட்டிவிட்டான். அல்லாஹ் மன்னிச்சுட்டானா அதோட சந்தோஷம் என்ன இருக்கு எல்லா கவலையும் மறந்து போயிரு அல்லாஹ் மன்னிச்சுட்டான் அல்ஹம்துலில்லா உங்க குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டாங்க விடுங்க அப்படின்னு இதுக்காக தான் அல்லாஹ் உங்களை மன்னிச்சான். சிலர் சொல்கிறாங்க இந்த கேள்வி கைலாவுடைய லாம் வந்து அசாபக்கும்ல கொண்டு போய் ஜாயின் பண்ணணும் தாழ்ந்து அங்கே இப்போ அசாபக்கும் அல்லாஹ் உங்களை தண்டனை கொடுத்தான் கூலி கொடுத்தான் கம்மம் பிகம்மின் கவலைக்கு மேல் கவலையை நீ கை தகதனும் அந்த லாம் வந்து தாய்தா வச்சுக்கணும் நீங்கள் கவலைப்பட வேண்டும் என்பதற்காக அலாமா பார்த்தக்கும் விட்டு போன ஒன்றை உமா அசாபக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சோதனைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு சோதனைக்கு மேல் கவலைக்கு மேல் கவலையை உண்டாக்கினான். அப்படி இருந்தீங்க லாம் ரெண்டையும் ஜாயிதா வச்சுக்கணும் எங்க அது வச்சா எங்க தாழ்ந்து வச்சா அசாபக்கும்ல வச்சா அசாவில் வச்சா அந்த லாம் வந்து உண்மை லாம் வச்சு அர்த்தம் வைக்கணும்.
இந்த செய்பவனவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். ثم أنزل عليكم من بعد الغم أمنة نعاس يغشى طائفة منكم طائفة منكم ثم أنزل عليكم من بعد الغم அந்த கவலைக்கு பின்பு அந்த கவலையை மாற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா தன் கருணையால் உங்களுக்கு இறக்கி வைத்தான் அமனத்தன் அமைதி மன அமைதி அல்லாஹ் ஜல்லா ஷானு தஆலா இறக்கி வைத்தான். எப்படி இறக்கி வச்சான்? நுஆசன் ஒரு சிறு தூக்கம் உங்களை பிடித்தது. யகுஷா தாயிபத்தம் மின்கும் உங்களிருந்தும் ஒரு கூட்டத்தை அந்த தூக்கம் சூழ்ந்து கொண்டது. அதாவது நிற்கிறாங்க போர்க்களத்தில் குதிரையில் உட்காந்துருக்காங்க நடந்து போகிறாங்க கையிலேருந்து வாரலாம் கீழே அப்படி சின்ன தூக்கத்தெல்லாம் கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே உண்மையான முஸ்லீம்களுக்கு எல்லாத்துக்கும் போகிற தோல்வி அடைஞ்சு ஓடி திரும்பி வந்து நிற்கிறாங்க எல்லாரும் அப்படி தூக்கி தூக்கி தூங்கி விடுறாங்க. ஒரு சிறு தூக்கம் அவர்களை பிடித்து கொண்டது. கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கி விடுறாங்க கையிலிருந்து வாரலாம் கீழே விடுது. அந்த தூக்கம் கலந்து எந்திரிச்சோன்னா எல்லாருடைய கவலையும் கல்பட்டு மாறிடுச்சு. ஒரே நிமிஷம் எல்லாம் கல்வாது அந்த கவலையை மாற்றிப்பான். யகுஷா தாயிபத்தம் மின்கும் உங்களிலிருந்தும் ஒரு கூட்டத்தினரை அது சூழ்ந்து கொண்டது. இப்போ தாயிபத்தும் இன்னொரு கூட்டம் அது அகம்மத்துகும் அன்புசுகும் இந்த கூட்டம் முனாஃபிக்குகளுடைய கூட்டம் அவர்களை அவர்களின் நஃப்ஸ் ஆகிறது கவலையிலே ஆக்கிவிட்டது. அவங்க நஃப்ஸு தான் பெரிய கவலையாக போச்சு அவங்களுக்கு. இஸ்லாத்தின் தோல்வியோ இந்த மாதிரி முஸ்லீம்கள் தோல்வி அடைஞ்சாங்களே இந்த மக்களுடைய கவலை இல்லை இஸ்லாத்தை பற்றி கவலை இல்லை தான் உயிரை காப்பாற்றிக்கொள்ளுதான் அவர்களுக்கு பெரிய கவலையாக போயிட்டது. தன் நஃப்ஸை பற்றிய கவலையே அவர்களை அதிகமாகிவிட்டது. எழுநூன பில்லாய் ஹைரல் ஹக் இது மூமின்கள் எல்லாம் சொல்கிறான். இது காஃபிர்ன்றது முனாஃபிக்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் மூமின்களோடு சேர்ந்து வந்த முனாஃபிக்கள் சிலர் எழுநூன பில்லாயி அல்லாவை கொண்டு அவர்கள் எண்ணுகிறார்கள் ஹைரல் ஹக்கி ஹக்கல்லாத உண்மை அல்லாத தீய எண்ணங்களை எண்ணுகிறார்கள். வன்னல் ஜாஹிலியா ஜாஹிலியாவுடைய எண்ணங்களை என்னண்டு ஏன் அல்லாஹ் இவன் சொல்லிச்சான் நல்லா கைவிட்டானா நல்லா இஸ்லாமியர்களை விட்டுட்டு போயிட்டானா இப்போ காக்கில் போய் சொல்லிட்டானா என்னென்னமோ நினைக்கிறான். அவன் கூறுனு சொல்லுகிறார்கள் அல்லனா மினல் அம்ரி மின் ஷை அல்லனா எங்களுக்கு உண்டா மினல் அம்ரி மின் ஷை காரியத்திலிருந்தும் வெற்றியிலிருந்தும் எங்களுக்கு எதுவும் இருக்குமா அல்லாஹ் உதவியிலிருந்து எங்களுக்கு எதுவும் இருக்குமா அல்லாஹ் உதவி முஸ்லீம்களுக்கு கிடைக்காதா முஸ்லீம்களுக்கு வெற்றியே கிடையாதா என்றெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். உள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்னல் அமர குல்லஹூல் இல்லா காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் கையில் தான் இருக்கிறது அனைத்தும் தன் வசம்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். யாருக்கு நாடுகிறானோ அல்லாஹ்வுடைய வெற்றி தோல்வியை கொடுப்பான் விதி அவன் கையில் இருக்கிறது. யுஃபூன ஃபீ அன்ஃபுஸிஹிம் மா லா யுபுதூன் அவர்கள் மறைக்கிறார்கள் தங்களுடைய உள்ளங்களிலே மாலா யுபுதூன் எதை அவர்கள் வெளிப்படுத்தவில்லையோ அத்தகைய தீய எண்ணங்களை எல்லாம் கல்புக்குள் மறைக்கிறார்கள். ஏன் முனாஃபிக் அவன் மூமின்களுக்கு தோல்வி வரணும் மூமின்கள் எப்படியா தோத்து போயிடணும் என்றெல்லாம் கல்பில் தீய எண்ணங்களை மறைக்கிறார்கள். சொல்லுகிறார்கள் லவ் காணலாம் அம்ரி செய்யும் காரியங்களிலிருந்தும் எங்கள் கையில் எதுவும் இருந்திருந்தால் எங்கள் இஷ்டத்திலே எங்கள் கைவசம் இருந்திருந்தால் லவ் காணலாம் அம்ரி செய்யும் அதாவது போருக்கு நிர்பந்தமா நாங்கள் வந்துட்டோம் எல்லாரும் கூப்பிட்டாங்க வந்துட்டோம் எங்களுக்கு சுய இஷ்டம் இருந்திருக்குமானால் போருக்கு வருவது எங்கள் கைவசம் இருந்திருக்குமானால் மா புத்தில் நாகுனா இங்கே நாங்கள் கொல்லப்பட்டு இருக்க மாட்டோம் இங்கே இவ்வளோ பேர் சொத்து இருக்க மாட்டாங்க வீணாங்கி வந்து மூத்தா போயிட்டோம். புல் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் லவ் குன்கும் ஃபீ புயூத்திக்கும் உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் இருந்திருந்தாலும் போருக்கு வராது மதினாவிலேயே நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும் இந்த பரதல்லதீன குதிவாரியும் பத்து இலா மலாஜிகளையும் யாருடைய விதியிலே இன்று மூத்தாக வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ நிச்சயமாக அவர்கள் தாங்கள் மரணிக்கும் இடத்தின் பக்கம் வெளியாகித்தான் தீருவார்கள். எங்கே மூத்தோ அங்கே அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துருவான். மலாஜின படுக்கும் இடம் நடத்தும் இந்த இடத்துல வந்து மரணமாகி விழும் இடம் நடத்தும் அவர்கள் சாகும் இடத்திற்கு அல்லாஹால கொண்டு போய் சேர்த்தே விடுவான். சாவு என்று யாருக்கு விதியாக இருக்கிறதோ ஊட்டப்படுத்தினாலும் எப்படியா சாவு பாம்பு கடிச்சு சாவு எப்படியா வந்து இன்னைக்கு சாவுன்னு சுத்தி தான் தீர்வு
இன்று உனக்கு மரணம் இல்லை என்றால் போர்க்களத்தின் நடுவில் இருந்தாலும் உன்னை மரணம் ஒன்றும் செய்யாது. வலி எபுத்தலி எல்லா மாபி சுதூரிக்கும், இவ்வாறு ஒரு சோதனை எல்லாம் உங்களுக்கு கொடுத்தது உங்க நெஞ்சங்களில் உண்டான ஈமான் நிபாக்க சோது சோதித்து அறிவதற்காக. யார் உண்மை மூமின்கள், யார் வந்து முனாபிக் என்று அறிவதற்காக வேண்டி, உங்க நெஞ்சங்களில் உண்டான அகீதாவை சோதிப்பதற்காக வேண்டி. வலி மஹீச மாபிய குரூபிக்கும், இன்னும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய உள்ளங்களிலே உண்டான ஈமானை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி. அல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர், நெஞ்சங்களிலே உண்டானதை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நிச்சயம் அறியக்கூடியவனாக இருக்கிறார். இப்போ சுதூர்னாலும் குலூப்னாலும் ஒன்று தான், அது அர்த்தம் ஒன்று தான். இது நெஞ்சு கூடுக்கு சொல்கிறது சுதூர்னு, அதுக்குள்ள உள்ள கல்புக்கு சொல்கிறது. அப்போ மூமின் சுதூர் என்பது எல்லாருக்கும், மூமின்களுக்கும் சொல்கிறான், முனாஃபிக்கும் சொல்கிறான், அல்லாஹ் எல்லாருக்கும் சதுர் இருக்குது, கல்பு மூமின்களுக்கு தான் இருக்குது. சிந்தித்து அறியக்கூடியதான் கல்பு. மூமின்களை சொல்லும்போது குலூபி மாஃபி சுதூரிக்கும், இந்த லமீர் வந்து முனாஃபிக்குகள் மூமின்கள் எல்லாரும் பார்த்தீங்க, உங்கள் நெஞ்சங்களிலே உண்டான அகீதாவை சோதித்து எவன் மூமின் முஸ்லீம் எவன் முனாஃபிக்குகள் அறிவதற்காக வேண்டி. குலூபிக்கும் லமீர் வந்து மூமின்களை பார்த்து மட்டும் எழுது, உங்கள் உள்ளங்களிலே உண்டான ஈமானை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி. அப்போ சுதூர் சதுர் எல்லாருக்கும் இருக்குது, நெஞ்சு கல்பு மூமின்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா எந்த கல்பை வச்சு அவன் சிந்திக்கவில்லையோ அந்த கல்புக்கு பேர் கல்வே இல்லைன்னு நல்லா சொல்றான். அல்லாஹு அலி சுதூர், உங்கள் நெஞ்சங்களிலே உண்டான அகீதாக்களை அல்லாஹ்வே நன்கு அறிந்தவனாக இருக்கிறான்.